சாட்ரூம்க்கான டேக் எப்படி செலக்ட் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிற சாட்ரூமில் எப்படி டேக் சேஞ்ச் பண்ணணும், நியூ சாட்ரூம் க்ரியேட் பண்ணுற டைம் எப்படி டேக் செலக்ட் பண்ணலாம் அதை இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நியூ சாட்ரூம் க்ரியேட் பண்ணுற ஆப்ஷனில் போய் நீங்கள் உங்கள் சாட்ரூம் நேம் கொடுத்து ஓப்பன் பண்ணுற டைம் கீழே செலக்ட் டேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் கேமிங், மியூசிக், சிட்சாட் அப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் கேம் ஷோ பண்ணுற சாட்ரூமாக இருந்தால் கேமிங் செலக்ட் பண்ணிக்கலாம், சாங் பாடுற சாட்ரூமாக இருந்தால் மியூசிக் செலக்ட் பண்ணிக்கலாம், நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசிகிட்டு இருக்கிற மாதிரி சாட்ரூமாக இருந்தால் சிட்சாட் செலக்ட் பண்ணிக்கலாம், டாபிக் பேசுகிற சாட்ரூமாக இருந்தால் ட்ரெண்டிங் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்படி உங்களோட சாட்ரூமுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற எந்த கேட்டகரி ரெலவெண்ட்டாக இருக்குதோ அந்த டேக் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு க்ரியேட் கொடுத்தீங்கன்னா உங்களோட சாட்ரூம் க்ரியேட் ஆகிரும், அதோட டேகும் செலக்ட் ஆகிரும். சேம் திங் நீங்கள் வந்து உங்களோட ஆல்ரெடி ரன் பண்ணிட்டு இருக்கிற சாட்ரூமில் உங்களுக்கான டேக் வந்து செலக்ட் பண்ணும் இல்லைனா சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா உங்களோட சாட்ரூம்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு மேலே வந்து 3 dots ஷோ ஆகும். அந்த 3 dots கிளிக் பண்ணிங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் சேஞ்ச் டேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டால் சேமாக கேமிங், மியூசிக் சேம் திங் இருக்கும். அதில் போயிட்டு உங்களுக்கான என்ன டேக் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் கொடுத்தா போதும், உங்களுக்கான டேக் வந்து செலக்ட் ஆகிரும்.